நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக ரூபாய் மூன்று லட்சம் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை தஞ்சை மாநகராட்சி லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத கனமழை பெய்ததால் அந்த மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றது அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன அதன்படி தஞ்சை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன அதன்படி தஞ்சை மாநகராட்சி சார்பில் அத்தியாவசியமான நிவாரணப் பொருட்களான பால் பவுடர் முன்னூறு கிலோ நாற்பத்தைந்து பிரெட் பாக்கெட் பிஸ்கட் பாக்கெட் இருபத்தி ஏழு பெட்டி தண்ணீர் பாட்டில் அரிசி மூட்டைகள் மளிகை பொருட்கள் போர்வைகள் சமையல் எண்ணெய் மெழுகுவர்த்தி மற்றும் நாப்கின்கள் போன்ற பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன மொத்தம் ரூபாய் மூன்று லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் நெல்லை மாவட்ட மக்களுக்கு வழங்கப்படுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டன இந்த நிவாரணப் பொருட்களை தஞ்சை மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் ஆணையர் மகேஸ்வரி மற்றும் துணை மேயர் டாக்டர் அஞ்சுகம் பூபதி ஆகியோர் தலைமையில் இரண்டு வாகனங்கள் மூலம் தஞ்சை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது மேலும் இதுபோன்ற அத்தியாவசியமான பொருட்களை வழங்க விரும்பும் பொதுமக்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் தஞ்சை மாநகராட்சி அலுவலகத்தில் நேரில் வழங்கலாம் என மாநகராட்சி மாநகர் ல அலுவலர் சுபாஷ் காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார் இதேபோல் தஞ்சை கலெக்டர் அலுவலகத்திலிருந்து நிவாரணப் பொருட்கள் லாரிகளில் ஏற்றப்பட்டு நேற்று இரவு தென் மாவட்டங்களுக்கு மாவட்ட வருவாய் அதிகாரி தியாகராஜன் முன்னிலையில் அனுப்பி வைக்கப்பட்டது